ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் அத்ரி. நீங்கள் பார்த்துக்கணும் ஸ்ருதி டிவி. நம்ம இதே போல் வேலைக்காரன் படத்தில், சிவகார்த்திகனோட வேலைக்காரன் படத்தில் பார்த்தோம். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா சீமராஜா படத்துக்காக வந்திருக்கோம். நம்ம ஏன்டா இப்போ வந்து ஃபஸ்ட் டே ஆல்ரெடி ஷோ போட்டுட்டோம், என்னடா செகண்ட் ஷோக்காக வந்திருக்கோம், செகண்ட் டே ஷோக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? செகண்ட் டே பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷோவில் வந்து ஃபேன்ஸும் இருப்பாங்க, ஃபேமிலி ஆடியன்ஸும் இருப்பாங்க. ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ செகண்ட் டே ஈவினிங் ஷோ பார்க்கும்போது ஃபேமிலி ஃபேன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இதை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் கிடையாது, ஃபேமிலி ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், ஆல்ரெடி நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்றது காமிக்கிறதுக்காக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனும் பொன்ராமும் வந்து ரெண்டு வெற்றி படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு படமும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் போயிருக்கு. சிவகார்த்திகேயன் அண்ட் சமந்தாவோட ஆன் லைவ் ஆன் ஸ்க்ரீன் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ். செகண்ட் டே ஈவினிங் ஷோ, ஃபேமிலியோட நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க, ஃபேமிலியோட ஆடியன் ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. வாங்க. எந்த கெட்டப் ரொம்ப பிடிச்சது? லாஸ்ட் வந்த கெட்டப் நல்லா இருந்துச்சு. மற்ற சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? எல்லாமே சாங்ஸ் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் நடிப்பு வந்து டிஃபரெண்டா இருந்தது. டிஃபரெண்ட் இன் தி சென்ஸ் என்ன சொல்ல வரீங்க? இந்த படத்துல ராஜா வேஷம் வந்து டிஃபரெண்டா இருந்தது. ராஜா வேஷம் வந்து நல்லா இருந்துச்சு. சாங் எப்படி இருக்கு? சாங்லாம் சூப்பர். சமந்தாவோட ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்திருக்காரு, எப்படி இருக்கு அந்த சாங்? ரொம்ப அந்த ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு? ஹிஸ்டரி. ஹிஸ்டரி செகண்ட் ஆஃப் ஹிஸ்டரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ஆமா. அந்த ராஜா கெட்டப் எப்படி இருந்தது? அந்த ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த கடைசி ஃபைட் தான் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டு வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சிவகார்த்திகேயன் எந்த சீன் மேம், எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிடிச்சிருந்தது சார். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. சமந்தாவும் சிவகார்த்திகேயனும் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்திருக்காங்க, அந்த காம்போ எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்தது சார். எனக்கு இது டிஃபரெண்டா இருந்தது. இந்த மூவி மீதி மூவியை பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. எனக்கு எப்படி இருந்தது மூவி? செம்மையா இருந்தது. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. எந்த சாங் பிடிச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் சாங். பாப்பா படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் எப்படி இருந்தது ஆக்டிங்? நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே. என்ன சாங்ஸ் இல்ல அந்த காம்போ எப்படி இருக்கு சமந்தா சிவகார்த்திகேயன்? நல்லா இருந்தது. என்ன சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? மச்சக்கரி. மச்சக்கரி. மூவி எப்படி இருந்தது சார்? சூப்பரா சார். ஃபேமிலி சீன் ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணீங்க. சிம்ராஜா சீன்ஸ் ஓல்ட் சாங். ஓகே, தேங்க் யூ. படம் நல்லா இருந்துச்சு. ராஜா கட்டப் செம்மையா இருந்துச்சு. சீமராஜன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நல்ல ட்ரைலர் சார். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அந்த ஃபைட் சீன். ராஜா சீன். ராஜா சீன். ராஜா சீன் ரொம்ப நல்லது. சாங்ஸ் எந்த சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது? சீமராஜா சார். சீமராஜா. சூப்பரா இருந்து சூப்பரா இருந்து செம்மையா இருக்கு சார். சூப்பர் சார் படம். செல்வ ஜூப்ளி சார். கிளாஸ் ஆக்ஷன் அண்ட் இது பழைய ராஜா இது இப்போ சப்பாத்த. ஸோ அவரோட ராஜா கெட்டப் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி கிளாஸாக இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக அமைஞ்சிருக்கு. சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சிவகார்த்திகேயன் அந்த ராஜாவா பதவி வைக்கிற சீன் நல்லா பிடிச்சது. நல்லா இருந்ததுங்க படம். குழந்தைங்களோட பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஃபேன் அவங்க, அதனால. நீங்க சிவகார்த்திகேயன் ஃபேனா? படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? சிவகார்த்திகேயனே பிடிக்கும் உங்களுக்கு. அப்படியே. நல்லா இருந்தது படம். எந்த சீன் மேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எப்படி இருந்தது படம் ஃபுல்லா பாக்கும்போது? நல்லா இருந்தது. கொஞ்சம் ராஜா அந்த சீன் தான் கொஞ்சம் கொலாப்ஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நல்லா தான் இருந்தது படம். கொலாப்ஸா ஏ? என்ன சொல்றது, ரொம்ப அது நடுவுல கொஞ்சம் நிறைய கொஞ்சம் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு அது பிடிச்சிருக்காது, புரிஞ்சிருக்காது இன்னொன்று நினைக்கிறேன். அதனால வீட்டில் போய் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இதாக இருக்கு. இந்த ராஜா காலத்து சீன்லாம் கொஞ்சம். எந்த சீன் உங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணீங்க? அந்த ராஜா காலத்து போகிறது கொஞ்சம் இதாக இருக்கு. மற்றபடி செகண்ட் ஹாஃப் வந்து லென்த்தியாக இருக்குன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது படம். சூப்பராக இருக்குது. இல்லை அந்தளவுக்கு பெருசாக தெரியல. ஃபஸ்ட்டு சிவராஜ் நடிச்ச படம் எல்லாமே நல்லா பிடிச்சிருந்தது. இந்தளவுக்கு அந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்தளவுக்கு தெரியல. இது வரைக்கும் சீமராஜா படத்தோட மக்களோட கருத்தை கேட்டிருப்பீங்க. ஸோ மக்களோட கருத்துப்படி சீமராஜா படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லணும் நம்ம பார்க்குற விஷயம் ஒளிப்பதிவு. ஒளிப்பதிவு வந்து பாலசுப்ரமணியம் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனும் வந்து ஐ கேப்சரிங்காக இருக்குது. ஸோ கிராமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் இருக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்தை எப்படி அழகாக காமிக்கலாம்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியம் வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு. இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், இந்த படத்தில் யூனிக்காக ஒரு இந்த காம்போலே புதுசாக வந்திருக்கவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமந்தா.
சமந்தா வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க. இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகாக ஒரு கிராமத்தை பொண்ணாக நடிச்சிருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரி வந்து இந்த படத்தில் அவரோட ஹார்ட் ஒர்க்கில் சிக்ஸ் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்க்ரீன் அவர் வரும்போது பார்த்திங்கன்னா மக்களோட ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. பட் இமானோட மியூசிக் வந்து ரொம்ப யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்குது, புதுசாக எதுவுமே நாங்கள் பார்க்குற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் இது மட்டும் இல்லாமல் படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேக்காக இருக்குது, ரொம்ப லென்த்தாக இருக்குது. அவங்களோட வந்து அவங்களோட ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் சீமராஜா இஸ் அ பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர், மக்கள் வர்றவங்க கண்டிப்பாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக போவாங்க. ஸோ நம்ம ஸ்ருதி டிவியில் சீமராஜாவுக்கு 3 out of 5 star. This is bye bye from Athri.